ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தோட வலியையும் வேதனையும் கடத்துகிற மாதிரி படம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து பண்ணையடிமை முறை வந்து காட்டுது. அதில் வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. பண்ணையடிமையில் எப்படின்னா அவங்க கூலிக்கு அவங்க கொடுக்குற கூலிக்கு ஃபஸ்ட்டு இந்த எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கொடுக்குற கூலிக்கு தன்னோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்குறாங்க. அதுக்காக நடக்கிறது மொத்த படமே அவங்க உழைப்பை எப்படி சுரண்டி ஒரு முதலாளியோட வந்து தனிப்பட்ட லாப வெறிக்காண்டி அங்கே இருக்க உழைப்பாளியெல்லாம் வந்து எப்படி வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்றத அது அந்த படத்தில் வந்து பண்ணையடிமை முறையை காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது பண்ணையடிமை முறை வந்து பரிணமித்து வேறு விதத்தில் மாறி இப்போ லாப வரிக்காக பல்வேறு வந்து உயிர்கள் வந்து உழைப்பாளிகளோட உயிர்கள் வந்து போயிட்டுருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா நம்மளோட வலியும் வேதனையும் வந்து கடத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. இப்போ கூட பட்டாசு சிவகாசியில் வந்து பட்டாசு வந்து தொழிலாளிகள்லாம் வந்து நிறையா பேர் செத்துட்ருக்காங்க. எத்தனையோ தொழிலாளிகள் வந்து செத்துட்ருக்காங்க. ஒரு சீனில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உழைப்பும் உணவும் எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை வந்து திரையரங்கில் பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. அதான் நான் என்ன சொல்கிறேன், இந்த படத்தை இன்னும் எனக்கு வந்து அந்த கண்ணீர் வந்து குறையல, அப்படியே எனக்கு வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு சாப்பாடுக்கு ஒரு சோத்துக்கு எவ்வளோ இடத்துல எந்த மூலையில் ஒரு தடத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களான்றத வெளியே கொண்டு வந்து நல்ல சூப்பராக காமிச்சிட்டாப்ல. உண்மையிலே டைரக்ஷன் ரொம்ப அருமையான டைரக்ஷன். முதல் இருந்து இன்ட்ரோல் வரைக்குமே ஒரு பிளாக் அழுக வச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாங்களேன்னு பார்த்தோம். ஆனால் கிளைமேக்ஸில் உட்கார முடியல அந்தளவுக்கு. ரொம்ப என்னால் அதுக்கு மீறி ஒன்றும் பேச முடியல. அந்தளவுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு படம். எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக வந்து. ஒரு ஒரு வேலை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக இருக்கோம், ஆனால் எவ்வளோ தூரத்தில் இந்த இடத்துல இருந்து அந்த மூளை முடுக்கில் உள்ள அந்த ஆளுகளோட கஷ்டங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு படமாக. இது வந்து படமே இல்லை, இது ஒரு காவியம். இது வந்து செதுக்கியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். மாலி செல்வராஜுக்கு மறுபடியும் அவருக்கு நன்றி, ஒரு தரமான படைப்பு கொடுத்ததுக்காக. அந்த அவருடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களையே அருமையாக சொல்லியிருக்காரு. பள்ளிக்கு போகும் குழந்தைகள் வந்து எப்படி வீட்டில் வறுமையின் காரணமாக எப்படி போய் ஒரு கூலி தொழிலாளர் மாதிரி வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அருமையாக காட்டியிருக்காரு. அந்த முதலாளி வர்க்கத்துடைய ஆதிக்கத்தையும் படம் போட்டு நல்லா காட்டியிருக்காரு. படம் அருமையாக இருக்குது. கிளைமாக்ஸ்க்கு வந்து உட்கார முடியலை, அது ரொம்ப அழகு வந்துடுச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம் அதெல்லாம். என்ன அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாரு அந்த முதலாளி, அந்த முதலாளி வர்க்கத்துடைய செயல்பாடை வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சூப்பராக இருக்கும். மீண்டும் மாரி செல்வராஜ், மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.